இது 1990 1980களோ கிடையாது, 2022. இந்த டைம் உலகத்திலேயே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான மிலிட்ரி அமெரிக்கா கிட்ட இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையிலேருந்து நழுவிக்கிட்டு இருக்கு. இப்போது சைனீஸ் அமெரிக்காக்கே சவால் விடுற மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அமெரிக்காவால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜிஸை ரஷ்யன்ஸும் உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மிலிட்ரி அப்படின்ற பட்டம் கூடிய சீக்கிரம் அவங்க கையை விட்டு போகுது. ஸோ இதுக்காண்டி அமெரிக்கா கொடுக்குற கவுண்டர் தான் ஹைப்பர்சானிக் பாம்பர். உலகத்தில் எல்லா நாடுகளும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அமெரிக்கா மட்டும் ஹைப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அண்டு ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியவே இன்னும் சோதிச்சு முடிக்காத ஒரு நாடு எப்படி ஹைப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்டை தயாரிக்கும், ஒருவேளை இது அமெரிக்காவோட ஒரு கிமிக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிவன்ஸ். முதல் விஷயம், பாம்பர் ஏர்கிராஃப்ட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது விமானத்திலேருந்து பாம்ஸை போடக்கூடியது தான், அதுதான் அதோட ரோல். இப்போ நம்ம கன்வென்ஷனல் மிசைல்ஸை ஏவுறதுக்கும் ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட்லேருந்து பாம்பை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கன்வென்ஷனலாக ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்த தாக்குறதுக்கு நம்ம இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸோ இல்லை க்ரூஸ் மிசைல்ஸோ இல்லை சூப்பர்சானிக் மிசைல்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு மிசைலை யூஸ் பண்ணி நம்ம தாக்குதல் நடத்தினோம்னா அந்த மிசைலோட காஸ்ட் ரொம்பவே அதிகம். அதுக்கு பதிலாக ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக பாம்ஸை போட்டோம்னா அந்த பாம்ஸோட காஸ்ட் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த டேமேஜை ஏற்படுத்துறதுக்கு நம்ம செலவு பண்ணுற காஸ்ட்டு 10 மடங்கு கம்மியாகவும் பாம்பர் ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணோம்னா. ஆனால் 1960களிலேயே இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டோட காலம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கான காரணம், இந்த ஏர்கிராஃப்ட்ஸை எதிர்த்து தாக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வளர்ந்துருச்சு, அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்துச்சுன்னா பாம்பர் ஏர்கிராஃப்டை ஈஸியாக சுட்டு தள்ளிடலாம், அண்டு சர்ஃபேஸ் டு ஏர் சாம் சிஸ்டம்ஸ் மூலமாகவும் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளலாம். ஸோ அதனால் 1960களில் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டோட பயன் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. அண்டு அதுக்கப்புறமா அமெரிக்கா மறுபடியும் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை எப்படி கொண்டு வராங்கன்னா அவங்களோட ஸ்டெல்த் கான்செப்ட் மூலமாக கொண்டு வராங்க. இந்த ஸ்டெல்த்னா என்னென்னா பொதுவாக ரேடார்லேருந்து மறைந்து போகக்கூடிய தொழில்நுட்பம். இந்த ஒரு தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி எதிரிகளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் கண்ணில் படாமலும் எதிரிகளோட ரேடார் நிலைகள் கண்ணில் படாமலும் எதிரி நிலைக்குள்ளே நுழைஞ்சு அவங்க இடத்துலையே பாம்ஸை போட்டுட்டு திருப்பி வரணும். இதுதான் அவங்களோட இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் கான்செப்ட். அதுபடி கிட்டத்தட்ட 20-25 பாம்பர் ஏர்கிராஃப்ட் வரையும் அவங்க உருவாக்குனாங்க ஸ்டெல்த் கேட்டகரியில். பட் இந்த 20-25 பாம்பர் ஏர்கிராஃப்ட் அவங்க உருவாக்குனதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால இது அவங்க கிட்ட பழைய பாம்பர் ஏர்கிராஃப்ட் இருந்த மாதிரி, அதாவது அவங்க கிட்ட 80-90 பாம்பர் ஏர்கிராஃப்ட்லாம் இருந்திருக்கு. ஒரே சமயத்தில் வியட்நாமில் கிறிஸ்மஸ் பாம்பிங் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 90 பாம்பர் ஏர்கிராஃப்டை உள்ள அனுப்புனாங்க. அந்தளவுக்கு அதிக நம்பர்ஸில் இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை தயாரிக்க முடியலை. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டாகவே போயிடுச்சு. ஏன்னா எல்லாரோட முடிவும் என்னவாக இருந்துச்சுன்னா மிசைல்ஸை டெவலப் பண்ணுவோம், பாம்பர் ஏர்கிராஃப்ட் பண்ணுற ரோலை ஒரு மிசைலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த சைடு போய்கிட்டு இருந்தாங்க. அண்டு சோவியத் யூனியன் விழுந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கும் பெருசாக ஒன்றும் புஷ் இல்லை, அதாவது ஹைடெக் வெப்பன்ஸை தயாரித்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் அவங்க இல்லை. ஏன்னா ரஷ்யாவால் அந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கிட்ட நேருக்கு நேராக போட்டி போட முடியலை. அதனாலேயே இந்த நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் லாவிஷாக அவங்களோட மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் F-35 லைட்னிங் குப்பை ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட $1.5 trillion செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டெவலப் பண்ண மாட்டோம் அப்படின்ற முடிவுலையும் இருந்தாங்க. இப்போ தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டெவலப் பண்ணுறதுனால இவங்களும் டெவலப்மெண்ட்டில் இறங்கியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை மாற ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. இப்போது சைனா கிட்ட அவங்கள விட அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு J-20 அவங்க கிட்ட இருக்கிற F-35 லைட்னிங்கை விட அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன தான் நமக்கு பிடிக்கலனாலும் அதான் உண்மை. இப்போ அடுத்தபடியாக ரஷ்யா அவங்கக்கிட்ட இருக்கிற SU-57 உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்டு இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்க மேலே சான்சன்ஸை போட்டாலும் அதையும் தாண்டி அவங்களால ஒரு 50-gen ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் சேர்த்துக்கிட்டு இருக்க முடியுது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பேட்ச் ஆஃப் SU-57 போனதாக சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் சைனா டெக்னாலஜிக்கலி இப்போது அமெரிக்காவை விட அட்வான்ஸ்டான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது பழையபடி அமெரிக்கா சேஃப் கேம் விளாட முடியாது. அமெரிக்கா மறுபடியும் சோவியத் யூனியன் காலத்தில் எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்கணும்னு அவங்க நேரத்தை பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலேயே தான் புதுசாக இந்த ஹைப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒன்றை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு, ஸ்டெல்த்தா ஸ்பீடா அப்படின்றது தான். ஸ்டெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரேடார் தொழில்நுட்பத்தில் தெரியாமல் மறைஞ்சு உள்ளே போய் பாம்ஸை போட்டுட்டு திருப்பி வெளியே வந்துடுவோம். அந்த ஸ்டெல்த்தை நம்ம உள்ளே போகிறதுக்கு ஸ்பீடு நமக்கு தேவையில்லை. நம்ம ரேடார்லேருந்து மறைஞ்சிருந்தால் போதும், நம்ம எந்த வேகத்தில் போடணுன்றது அவசியமே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, எந்த ஒரு மிசைலாலையும் தொட முடியாத அளவுக்கு ஸ்பீடில் நம்ம உள்ளே போக முடிஞ்சுன்னா நம்ம ரேடாரில் தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை.
நம்மளை தாக்குறதுக்கு எந்த ஒரு மிசைலாலையும் முடியாது. ஸோ உள்ளே போய் பாம்பு போட்டு திருப்பி வெளியே வந்துடலாம். இந்த ரெண்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு அப்படின்ற விஷயத்தை அமெரிக்கா தூக்கி தூர போட்டுட்டாங்க. கோல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட முழு கான்செப்டும் ஸ்டெல்த்தில் தான் இருந்துச்சு. நம்ம ரேடார்லேருந்து மறைஞ்சு போய் உள்ளே பாம்பு போட்டு வர தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. யூகோஸ்லோவாக்கியன் வாரில் கூட இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸை அவங்களால சுட்டுத்தள்ள முடிஞ்சு. ரஷ்யாவோட பழைய சோவியத் டெக்னாலஜியை வச்சு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை சுட்டுத்தள்ள முடிஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இப்போ புது விதமான ரேடார் சிஸ்டம்ஸை உருவாக்குறதுல இறங்கியிருக்காங்க. அண்ட் அவங்களோட S-400 S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் சில ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை சுட்டுத்தள்ள முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கும் தெரியுது, ஓகே நம்ம 1000 கோடி செலவு பண்ணி ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை உருவாக்குறோம், அவங்க 100 கோடி செலவு பண்ணி ரேடார் சிஸ்டம் உருவாக்கி இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது அப்ரோச்சுக்கு போகலாம், அதாவது வேகம். மாக்10 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போதைக்கு உலகத்திலே இருக்கிற அதிகபட்ச ஹைப்பர்சானிக் ஸ்பீடு. மாக்10 அப்படின்ற வேகத்தில் பயணித்தா இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மிசைல் சிஸ்டமாலையும் இந்த ஏர்கிராஃப்டை தொடவே முடியாது. அவங்க பழைய காலத்தில் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா SR-71 பிளாக்பேர்டு, அந்த விமானம் கூட மாக்3.5 அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும். மாக்3.5 அப்படின்ற வேகத்தில் பயணிக்கிறதுனாலேயே எந்த ஒரு மிசைல் சிஸ்டமாலையும் அந்த SR-71 அப்படின்ற ஏர்கிராஃப்டை தொட முடியல. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டை கோல்டு வாரில் அவங்க உருவாக்கின கான்செப்டை இப்போ மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. மாக்10 பயணிக்கக்கூடிய ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் அவங்க உருவாக்குறது மூலமாக அந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளுறதுக்கான எந்த ஒரு ஏர்டியர் மிசைல்ஸும் இப்போதைக்கு உலகத்தில் கிடையாது. ஸோ பேசிக்கலி அந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை அழிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்குறது மூலமாக சீப்பான பாம்ஸை எதிரிகளோட நிலைக்கு மேலே டைரெக்டாக பறந்து அவங்களோட தலைக்கு மேலேயே போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வர முடியும். இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட எக்கனாமியை ப்ளீட் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு கான்செப்டை அடிப்படையாக வச்சு தான் அவங்க ஹைப்பர்சானிக் பாம்பரை உருவாக்கலாம்னு சொல்லி இறங்குறாங்க. ஆனால் அவங்களால பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு பிரச்சனை வருது. பழைய காலத்தில் அதாவது சோவியத் யூனியன் காலத்திலே எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த SR-71 அப்படின்னு சொல்லி உருவாக்குனப்ப இதோட டிசைனை பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் அந்த டிசைனை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதுக்கு தேவைப்படுற அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அண்டு முக்கியமாக டைட்டானியம், இந்த டைட்டானியமால் இந்த விமானத்தை கட்டினா மட்டும்தான் இந்த விமானம் அந்த வேகத்தில் பயணிக்கிறப்ப தூள் தூளாக உதிர்ந்து கீழே விழுகாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஒரு விமானத்தை கட்டுறதுக்கு போதுமான அளவுக்கு டைட்டானியம் அமெரிக்கா கிட்டேயே கிடையாது, சோவியத் யூனியன் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா ரீசோர்ஸஸும் சோவியத் யூனியன் கிட்ட இருந்துச்சு அந்த காலத்தில், எல்லா விதமான தாது பொருட்களும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம், கேஸு, சில்வர், கோல்டு, டைமண்ட் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். எல்லா விதமான நேச்சுரல் ரிசோர்ஸஸும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால சரி சோவியத் யூனியன்கிட்ட இருந்து டைட்டானியம் எடுத்து நம்மளோட விமானத்தை உருவாக்கலான்னு சொல்லி உலகம் முழுக்க ஃபேக்காக கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி சோவியத் யூனியன்கிட்ட இருந்தே டைட்டானியம் எடுத்து சிஐஏ இவ்வளோ விலையை சிஐஏ பண்ணுறாங்க. சோவியத் யூனியன்கிட்ட இருந்தே டைட்டானியமாக வாங்கி அந்த டைட்டானியமை வச்சு SR-71 பிளாக்பேர்ட் அப்படின்ற விமானத்தை உருவாக்குறாங்க. பட் அதையும் தாண்டி அவங்களால காம்போசிட் மெட்டீரியல்ஸை இறக்குமதி பண்ணி எப்படியோ ஒரு விமானத்தை உருவாக்குறாங்கன்னே வச்சுக்கலாமே. இன்னொரு பக்கம் இருக்கிறது ரஷ்யா அண்ட் சைனா. முதல்ல அதாவது கோல்டு வாரில் அமெரிக்கா எப்படி இந்த விமானத்தை உருவாக்குறாங்கன்னா சோவியத் யூனியனால் நேரடியாக அமெரிக்கா கூட எக்கனாமிக்கலி போட்டி போட முடியலை. அதனால் அவ்வளவு தூரம் காசு செலவு பண்ணி ஒரு ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ணுற முடிவில் சோவியத் யூனியன் கிடையாது. அந்த காரணத்தினால தான் SR-71 அமெரிக்காவில் உருவாக்க முடிஞ்சு அண்ட் சோவியத் யூனியனால் உருவாக்க முடியலை. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை, இப்போது சைனாவும் ரஷ்யாவும் ரெண்டு பேரும் நெருக்கமாகிக்கிட்டே இருக்காங்க. சைனா அமெரிக்காவை குளோபல் எக்கனாமிக்கல் வைஸ் டாமினேட் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரம் அமெரிக்கன் எக்கனாமியை ஓவர் டேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த சூழ்நிலையில் இப்போது ரஷ்யா நினச்சாங்கன்னா அவங்க சைனாவோட ஹெல்ப் மூலமாக ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோ இல்லை ஒரு மிலிட்ரி ஹார்ட்வேரோ உருவாக்க முடியும். ரெண்டுமே இப்போ ரஷ்யா பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. என்னென்னா இந்த ஹைப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்குறதுக்கு எப்படியும் 1000 கோடி அவங்க செலவு பண்ணுறதா இருக்கும். அப்படி 1000 கோடி நம்ம செலவு பண்ணி இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்குனா அந்த பக்கம் இருக்கிறது ரஷ்யா மற்றும் சைனா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை ஈஸியாக தாக்குற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் டியர் சாம் மிசைலை உருவாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம 1000 கோடி செலவு பண்ணது வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற பல லா மேக்கர்ஸ் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெக்னாலஜியை மட்டும் நம்ம உருவாக்கி காமிச்சிட்டோம்னா மறுபடியும் அமெரிக்கா சைடு தான் போகும், அமெரிக்கா தான் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மிலிட்ரி உலகத்திலே வச்சுருக்கோம், அதனால் இந்த ஏர்கிராஃப்டை நம்ம உருவாக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, டேய் நீங்கள் ஏர்கிராஃப்டை உருவாக்குறேன்ற பேரில் ப்ரைவேட் கம்பெனிஸில் கொடுத்து 1000 கோடி அடிக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பொருளையும் கிளம்பிகிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப ஒரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு காசு போகணும், அதுக்காண்டி நீங்கள் இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி
ஹைடெக் வெப்பன்ஸை செலவு பண்ணி அவங்களோட பாக்கெட்ஸுக்கு எங்களோட டேக்ஸ் மணி அனுப்புகிறீங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உங்களால் இந்த விமானத்தை உருவாக்க முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் இருக்கிறது ரஷ்யா அண்ட் சைனா, அவங்க இந்த விமானத்தை ஈஸியாக தாக்களிக்கிற மாதிரி சாம் சிஸ்டம் உருவாக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த விமானத்தை உருவாக்கவே முடியாதுடா, 1000 கோடி எடுத்து குப்பையில் தான்டா போட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் எது நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் அமெரிக்கன்ஸ் எப்பயுமே டெக்னாலஜியில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் F-22 ராப்டர், அது உருவானப்போ கிட்டத்தட்ட உலகத்தில் ரொம்ப அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட் டெக்னாலஜியாக இருந்துச்சு. அமெரிக்காவோட நேரடி காம்படிட்டரான ரஷ்யாவே இந்த டெக்னாலஜிலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் பின்னாடி இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு சுப்பீரியரான ஏர்க்ராஃப்டை அவங்க உருவாக்கி காமிச்சாங்க. அமெரிக்காவால் இந்த ஹைப்பர்சானிக் பாம்பர் ஏர்க்ராஃப்டை உருவாக்க முடியும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதே சமயம் இப்போ இருக்கிற வேர்ல்டு ஆர்டர் வேறு. இந்தியா ஒரு பக்கம் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கு, சைனா ஒரு பக்கம் எந்திரிச்சு நின்றுச்சு, ரஷ்யா ஒரு பக்கம் சைனாவோட ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டை என்னதான் அமெரிக்கா உருவாக்கினாலும் இதுக்கான சரியான கவுண்டரை சோவியத் யூனியன் இருந்தப்போ 20 வருஷம் கழித்து கொடுத்த மாதிரி இல்லாமல் இப்போ சில மாதங்கள்லேயே இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அமெரிக்காவோட ஹைப்பர்சானிக் பாம்பர் ஏர்க்ராஃப்டை பற்றி அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போகுது, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.